श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि संत श्रीरंग पृथ्वीश चरणत्राण शेखराः जयंती भुवनत्राण पद पंकजरेणवः भरताय परम नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीं आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तं पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः दिव्यस्थानात् त्वमिव जगतीं पादुके गाहमाना पादन्यासं प्रथममनघा भारती यत्र चक्रे योगक्षेमं सकलजगतां त्वय्यधीनं सजानन् वाचं दिव्यां दिशतु वसुधा श्रोत्रजन्मा मुनिर्मे। ஸ்ரீ பாதுகா ராமாயணத்திலே இப்போது நாம் பார்க்கப் போகிற விஷயம் அதிகார பரிகிரகம் என்பது. பாதுகா பதவியேற்பு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பாதுகையானவர் அவருக்கு அபிஷேகம் பண்ணார், பட்டாபிஷேகம் பரதாழ்வான் பண்ணார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு விஷயம். ஸ்ரீ பாதுகா சாஸ்திரத்துல அதிகாரி பரிகிரகம் தான் முதல்ல இருக்கு, அப்புறம் தான் அபிஷேகம் இருக்கு. அபிஷேக பத்ததி அப்படிங்கிறது அப்புறம் வரும். இருந்தா கூட சில சௌகரியத்துக்காக இது முன்னாடி பார்க்கிறோம். அபிஷேக பத்ததி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அதிகார பரிகிரகம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். யாருமே எந்த ஒரு அதிகாரத்தையோ எந்த ஒரு பதவியோ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா ஏதாவது தியாகம் பண்ணாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். சில சௌக்கியத்தை எல்லாம் தியாகம் பண்ணாதான் பதவியேற்பு அப்படிங்கிறது நடக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு பெரிய மகத்தான காரியத்தை செய்கிறாள் அப்படின்னா, மகத்தான சாதனையை செய்கிறார்கள் அப்படின்னா, அப்ப மகத்தான தியாகம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு அப்பதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். பாதுகா தேவியானவர் இப்பொழுது மகத்தான ஒரு காரியம் பண்றார். என்ன? திரைலோக்கிய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றார் 14 வருஷ காலம் அப்படின்னா, அவரும் அதற்காக சில தியாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். கதிச்சன பத பத்ம ஸ்பர்ஷ சௌக்கியம் தியஜந்தி, திருவடியை விட்டுட்டு வந்திருக்கார், திருவடியை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கார் அப்படின்னு ஒண்ணு. ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்வம், ஒரே இடத்திலேயே இருக்கார் அப்படின்னு ஏகாசிகா விரதம் இருக்கார் அப்படின்னு ஒண்ணு. பாதுகையானவர் சஞ்சார சுபாவம் உள்ளவர், ஆனா சஞ்சாரத்தை விட்டுட்டு ஒரே இடத்திலேயே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம். ஆக கஷ்டப்பட்டு சில தியாகங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அவர்கள் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏகாசிகா விரதம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அடியனுக்கு அடியனுடைய ஆச்சாரியர்களுடைய ஞாபகம் வரும். ஏன்னு கேட்டான்னா, நாவல் பாக்கத்திலே ஸ்ரீமத் ஐயா சுவாமி காலக்ஷேபம் சொல்லச்ச ஏகாசிகா விரதம் மாதிரி தான் ஏழுருப்பார். 87-90 திருநக்ஷத்திரத்திலாம் காலக்ஷேபம் சாய்ச்சார். அவர் ஏழினார்னா அப்படி சப்பாங்கால் போட்டுன்னு உக்காண்டார்னா, காலக்ஷேபம் முடிய வரைக்கும் 2 மணி காலமோ 2.5 மணி காலமோ கொஞ்சம் கூட அசைய மாட்டார். அந்த காலை மாத்தி போடக்கூடாது. ஏன்னா வேதாந்த காலக்ஷேபத்துல பெருமாள் சந்நிதியில இருக்கா மாதிரி இருக்கணும். பெருமாள் சந்நிதியில கால் மாத்தக்கூடாது. திருவாராதனம் பண்ணச்ச உட்காந்துக்கச்ச கால் மாத்தக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணச்ச உட்காரச்ச கால் மாற்றக்கூடாது. கால் மாற்றினா நம்ம காலே அவளுக்கு காமிக்கிறோம்னு அர்த்தம், காமிக்க கூடாது. ஆச்சாரியர்கள் சந்நிதியில கால் மாற்றி உட்காரக்கூடாது. பெரிய கோஷ்டியில கால் மாற்றி உட்காரக்கூடாது. உட்கார ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஆனா ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்னு கேட்டான்னா, அந்த ஒரு 2 மணி காலம் 2.5 மணி காலம் அந்த திருநக்ஷத்திரத்துல கூட அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார். அதே மாதிரிதான் மதுராந்தக சுவாமி பாடம் சொல்லிச்சியும் பார்த்திருக்கு. மகான்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணினாரு.
அவள்லாம் இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணி தான் இந்த விரதத்தை அவள் அனுஷ்டானம் பண்றா. காலக்ஷேபம் சொல்றதுங்கிறது அவளுக்கு பெரிய விரதமா வச்சுட்டு இருந்தா. எத்தனையோ சௌக்கியங்களை எல்லாம் விட்டுட்டு தான் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரியாக பாதுகா தேவியானவர் ராஜ்ய பரிபாலனம் பண்றார், அதிகாரத்தை ஏத்துக்கிறார் அப்படின்னா, தெக்வா பதாவணி ததா விவிதான் விகாரானு, எத்தனையோ விதமான விகாரங்கள் சௌக்கியங்கள் லீலைகள் ஸ்வபாவங்களையெல்லாம் கூட விட்டுட்டு ஏகாசிகா விரதம் அப்படிங்கிற விரதத்திலே இருந்து கொண்டு பாதுகையானவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி நான் செய்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது விஷயம் இதில். பிராயேண ராம விரகாத்து வியதிதா ததானீம் உத்சங்கம் ஆசிரிதவதி தவ ராஜ்ய லக்ஷ்மீகி காமேவ தேவி நனு ஜீவயிதும் ஜலார்த்ராம் அங்கீச்சகார பவதி பரதோபநீதாம். முதல் விஷயம் என்ன சொன்னேன்னு கேட்டான்னா, ஒரு ராஜாவா இருக்கிறவர், ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்றவர், இல்ல ஒரு மகத்தான காரியம் செய்யறவர் சில தியாகங்கள்லாம் பண்ணணும்னு. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டா, தியாகம் பண்ணணுங்கிறது மாத்திரம் இல்லை, அவ செய்யக்கூடிய காரியங்கிறது ஒரு சேவனம், ராஜ சேவனம். அது ஒரு ராஜ்ய பரணம் அப்படிங்கிறது நான் தான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறேன் அப்படின்னு ஒரு அகம்பாவம் இல்லை, அது இந்த ராஜ்யத்துக்கு நான் சேவனம் செய்கிறேன் அப்படிங்கிறது அதுல இருக்கு, அதுதான் விஷயம். இதே மாதிரிதான் ஆச்சாரியர்கள் செய்வது கூட, இதெல்லாம் வாக்கு உபாசனம் அப்படிங்கிறார். வாக்கு உபாசனம் அப்படின்னா வாக்தேவனா ஹயக்ரீவனுக்கு ஆராதனம் அப்படின்னு தான் நினைக்கிறா. காலக்ஷேபம் சொல்றதோ காலக்ஷேபம் கேட்கறதோ எல்லாம் ஹயக்ரீவ சேவனம் அப்படின்னு பெயர். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே ஒரு சேவனம் தான் அப்படின்னு, ஒவ்வொரு செயலுமே எந்த எவ்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஏ வொர்ஷிப், எவ்ரி ஸ்டெப் இஸ் ஏ பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஒண்ணுமே ஒரு சேவனம் தான். பெருமாள் ஸ்ரீராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்றாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், இது எங்க அப்பாவுடைய ராஜ்யம், இது இந்த ராஜ்யத்தை நான் உபாசனம் பண்ணணுங்கிறார், இந்த ராஜ்யத்தை முதல்ல சேவிச்சுக்கணும் நான் அப்படிங்கிறார், முதல்ல சேவிச்சுக்கணும். அயோத்தியாம் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா, வைதேகியை பார்த்து சொல்றார் சீதா பிராட்டி கிட்ட, அயோத்தியை சேவிச்சுக்கோ அப்படிங்கிறார். அப்போ தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசி. இப்ப ராஜ்ய பரணம் அப்படிங்கிறது ராஜ்ய உபாசனம். அது உதயம்பாக்கம் சுவாமி ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு மகான், அவர் கிருஷி காரியம் பண்ணிட்டு இருந்தார். நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் ஹைகிரீவ ஆராதனம் எல்லாம் இருக்கும். கிருஷி கர்மா அப்படின்னா வயல்ல நிறைய அவர் பயிரிட்டு அதை பார்த்துட்டு இருந்தார். அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், பூவராக ஆராதனம் அப்படின்னு. கிருஷிகர்மா பண்ண இது பூவராக பெருமாளுக்கு ஆராதனை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுதான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆராதனம், ராஜ்யங்கிறது ஒரு ஆராதனம். ராஜ்யம் நம்ம கிட்ட வர்றார் அப்படின்னா ராஜ்ய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். ஒரு வித்யாவானவர் நம்ம கிட்ட வர்றார் அப்படின்னா வித்யா லட்சுமி, லட்சுமி தேவியுடைய அனுகிரகம் தான் அது. ஐஸ்வர்யமானவர் நம்ம கிட்ட வர்றாருன்னா ஐஸ்வர்ய லட்சுமின்னு பெயர். தானியமானவர் நம்ம கிட்ட வர்றதுனா தானிய லட்சுமி அப்படின்னு பெயர். அதாவது வயல்ல வயல்லேருந்து தானியம் எடுத்து கொண்டு வருவா, ஒரு அறுப்பு காலத்துல மொத்தமாக எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு முதல்ல ஆத்துக்கு தானியம் கொண்டு வரைச்சா அப்ப என்ன பண்ணுவா கேட்டா, ஆத்துல தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டு அந்த தானியம் லக்ஷ்மியா, லக்ஷ்மி வரத்துக்காக வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு உள்ள தெளிச்சு கோலம் போட்டு முதல் முதல்ல அந்த நெல் மூட்டை ஆத்துக்குள்ள வரும்போது அந்த கோலத்துல தான் வைக்கணும், மானை போட்டு அதுதான் வைக்கணும், அப்படிதான் கணக்கு. ஏன்னா அவர் தானிய லட்சுமி, தானிய லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி ஆரோக்கிய லட்சுமிங்கிற மாதிரி பைசா கிடைச்சா நமக்கு ஐஸ்வர்ய லட்சுமி அவர். அந்த மாதிரி ராஜ்யம் அப்படின்னு ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அவர் ராஜ்ய லட்சுமி அப்படின்னு அப்படிதான் பாவிக்கணுமே தவிர, இது ஏதோ வந்து நமக்கு கிடைச்ச போகம் அப்படின்னோ நமக்கு கிடைச்ச அதிகாரம் அப்படின்னோ அப்படி நினைக்கிறது கிடையாது. அவன் பூர்வர்கள்லாம் அப்படி காமிக்கல. அப்படி ஒரு ராஜ்ய லட்சுமி கிடைக்கிறான்னா அதை உதறி தள்ளக்கூடாது. லட்சுமி ஆனவர் வரார் நம்மாத்துக்கு அப்படின்னா வேண்டான்னு சொல்லக்கூடாது. நம்மாத்துக்கு ஒரு பெண் கல்யாணமாய் பெண் வரார் அப்படின்னா சாட்சாத் லட்சுமி, அவர் சாட்சாத் லட்சுமியே வர்றார்னு அர்த்தமா. எல்லாமே லட்சுமியாக பாவிக்கணும், எல்லாரையுமே கொண்டாடணும், எல்லாருமே நாம பூஜிக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி ரீதியில ராஜ்ய லட்சுமி வந்தார்னா அவரை ஆராதிக்க வேணாமா, அவரை பூஜிக்க வேணாமா? ஆனால் இவெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். யார் விட்டுட்டு போனார்? ராமனும் விட்டுட்டு போனார், பரதனும் விட்டுட்டு போனார். பிராயேண ராம விரகாத்து வெதிதா ததானீம். அப்ப அந்த ராஜ்ய லட்சுமிங்கிறவருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்,
அயோத்தியா நகரத்தில் இருக்க ராஜ்யலட்சுமி ராஜ்யஸ்ரீ தானே அவர், சாட்சால் லட்சுமி தேவியினுடைய ஒரு அனுகிரகம் தானே அவர். அவர் ராமன் இல்லை பரதனும் இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு இருந்தார். உத்சங்கம் ஆசிரிதவதி தவ ராஜ்ய லட்சுமி, அவர் நேரம் வந்து பாதுகா தேவியுடைய மடியில வந்து படுத்துட்டாராம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவா, ஆறுதல யாராவது ஒருத்தர் மடி கிடைச்சதுன்னா அந்த மடியில வந்து படுத்து அப்படியே தலை சாஞ்சிப்பா இல்லையா. அந்த மாதிரி வேற வழியே இல்லாமல் ராஜ்யலட்சுமி கஷ்டப்பட்டு இருந்தவர், தவித்து கொண்டு இருந்தவர், இப்போ பாதுகா தேவியினுடைய மடியில வந்து அப்படி தலை சாய்க்கிறார். தாமேவ தேவி நனு ஜீவயிதும் ஜலார்திராம் அங்கீசகார பவதி பரதோபநீதாம். அந்த மடியில சாஞ்ச அந்த ராஜ்யலட்சுமிக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு உஜ்ஜீவனம் கொடுக்கிறார். மெதுவா அவரை எழுப்பி பாதுகாதேவியுடைய அபிஷேக ஜலம் அவர் மேல பட அவர் புத்துணர்ச்சி பெறுகிறார். எப்பவுமே மயக்கம் போட்டு விழுந்தான்னா என்ன பண்ணுவான் கேட்டா, முகத்துல ஜலம் செலிச்சு அவளை எழுப்புவா இல்லையா. அந்த மாதிரியாக பாதுகாதேவியுடைய அபிஷேக ஜலம் அவர் மேல பட்டது. உடனே அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. பரதாழ்வான் தான் கொண்டு வந்து இத்தனையும் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவரை எழுப்பி பரதாழ்வான் ஏற்பாடு பண்ணியிருக்கார், நீ கவலைப்படாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யலட்சுமியை பாதுகா தேவி ஏத்துக்கிறாராம். இதான் அதிகார பரிகிரகம். ஆத்துக்கு வந்திருக்கிற லக்ஷ்மி யாரா இருந்தாலும் அவரை கை கூப்பி முதல்ல ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது விஷயம். தாமேவ தேவி நனு அயத்ரத் ஆகதம் சேவியம். மனுஸ்மிருதியில் அழகா ஒரு விஷயம் சொல்ற, நாமெல்லாம் கஷ்டப்பட்டு பைசா பைசான்னு அலைஞ்சு திரிஞ்சு ஓட வேண்டாம். பெருமான் அனுகிரகத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நாம ஏத்துக்கணும். ஏன்னா அது பெருமான் அனுகிரகத்தினால கிடைக்கிறது. அதனால் தாமேவ தேவி நனு ஜீவயிதும் ஜலார்திராம் அங்கீசகார பவதி பரதோபநீதாம். அப்படியாக பாதுகா தேவியானவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறார். அனிதரவகனீயம் மந்திரி முக்கியை யதாதை விநிஹிதமாசீத் சூரிய வம்சாதிராஜ்யம் ரகுபதி பதரக்ஷே ரத்ரபீடே ததானீம் ஸ்ரீமேவ ததுஷிஸ்துவாம் சாதரம் லோகபாலாக. பரதாழ்வான் கூட இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாருமாக சேர்ந்து அந்த சூரிய வம்சத்துல வரக்கூடிய அந்த ராஜ்யலட்சுமியை பாதுகா தேவி கிட்ட ஒப்படைக்கிறார். இப்போ எல்லாருமா தொய் விநிகிதமாசீத்து சூரிய வம்சாதிராஜ்யம். ஆச்சரியமான ராஜ்யம் இது, சூரிய வம்சத்துல வந்து ராஜாக்களுடைய ராஜ்யம். அந்த மந்திரிகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட ஒத்துன்னு இருக்காளாம். அவளும் சேவனம் தான் பண்றான், அவளும் பாதுகா தேவிகிட்ட ஒப்படைக்கிறாளாம். அப்ப பாதுகா தேவி நான் ராஜ்யத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லி சிம்மாசனத்துல உட்காரும் போது அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டானா, இந்த ராஜ்யலட்சுமி ராஜ்யலட்சுமி சொல்றோமே அவரே பாதுகா ரூபத்துல வந்திருக்காரு நினைக்கிறேன், நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாளாம். அது மட்டும் இல்லாமல் லோகபாலாக தேவர்கள் அவர்கள்லாம் கூட அப்படி சந்தோஷப்படுறா. ஏன்னா இந்த ராஜ்யம் நன்னா நடக்கணும்னு அவளுக்கு கவலை இருக்கு. அதனால அவர்களும் சந்தோஷத்தோடு கூட அந்த ராஜ்யலட்சுமியே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அப்படியாக பாதுகா எழுந்துள்ளி இருக்கிறார் அப்படின்னு கொண்டாடுறாள். ஸ்ரீயமிவதுஷ்வாம் சாதரம் லோகபாலாக. என்னாச்சுன்னா எல்லாருக்கும் ஆதரவு வந்திருக்கு. மந்திரிகள்லாம் விஷயம் தெரியாதவாளா இருக்கலாம், பரதாழ்வான் மாதிரி பாதுகா பிரபாவம் தெரியாதவாளா இருக்கலாம், ஆனால் ஒரு ராஜ்யலட்சுமி இவர் ஏத்துக்கிறார் அப்படின்னும் போது அவளும் சந்தோஷப்படலாம். பாதுகா பிரபாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சுடாது, தேவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சவாளா இருக்கலாம், ஆனா கூட ராஜ்யலட்சுமி ஏத்துக்கிறாங்கிற பிரபாவத்தினால் அவர்கள்லாம் கைகூப்பி நிற்கிறார்கள். பாதுகே ரகுபதௌ எதிர்ச்சை பாதுகே ரகுபதௌ எதிர்ச்சையாம் பிரஸ்திதே வன விகார கௌதுகாத்து ஆதிராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் வசுமதி மரக்ஷதம். இது அழகான ஸ்லோகம். இந்த ராஜ்யலட்சுமியை கைவிட்டு இல்ல வசுமதியை கைவிட்டு, வசுமதினா பூமி, ராஜ்யலட்சுமி மாதிரி பூமி, இதையும் சுவாமி தேசியன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. நான் முதலே சொன்னேன் இல்ல, பூமாதேவியுடைய ரட்சணம் அப்படின்னா பூமாதேவி சேவனம், அது ராஜாக்கள் பண்றதெல்லாம் வெறும் ரட்சணம் இல்லை, அது ராஜ்ய சேவனம், அது பூமாதேவிக்கு அவர்கள் செய்யற சேவனம். அது அந்த சேவனம் பண்றதுக்கு ராமனும் தயாரா இல்ல, பரதனும் தயாரா இல்ல. அப்ப ரெண்டு பேரும் இல்லையே, ரெண்டு பேரும் விட்டுட்டாலே, ரெண்டு பேரும் விட்டுட்டாலேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. அப்ப பாதுகாதேவி என்ன சொல்றார், அவர் சொல்றார் கவலைப்படாதவங்க, அந்த ரெண்டு பேருக்கு பதிலாக நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோங்கிற. ஏன்னா பாதுகாதேவி ரெண்டு பேர் தானே வரா, ஒரு தேவி இல்லையே. ஆதிராஜ்யம் அதிகம்யத்தே யுவாம், ரெண்டு பேர் விட்டு போடாமல் கவலைப்படாதவங்க, நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம், நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த வசுமதியான பூமியை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள், ரட்சித்துக் கொள்கிறார்கள். விஸ்வம் ததாசித பதாம்புஜ சம்பவாயாம்
यस्याम् प्रतिष्ठितमिदं मणिपादरक्षे आसीत् अनन्यशरणा समये यथावत् सापि त्वया वसुमती विहित प्रतिष्ठा। मरुडी भूमादेवी वसुमती पति और श्लोक वसुमती ना भूमादेवी ऐना राजा अब भूमि अभी सर पाका देवी की वसुमति रुप ने भूमि अतर राज्य परपाल पड़ा पाका देवी राज्य परपाल पड़ा विसम रोमार भूमादेवी की रोम इष्ट अड़सल यार वो पाता नमक रोमर वन पाई वसुमति रोमार अब क रेम पर तिरवेवी पेरमा तिरवे भूमादेवी सृष्टि काल आदि काल पर तन तिरवड़े भूमि सृष्टिचार पद्याम भूमि दिशस्रोत्र अब वेद पुरुष सूक्त मनसल चंद्रने सृष्टिचार चंद्रमा मनसो जाता चक्षो सूर्यो अजायत कणिल सूर्य सृष्टिच मुखादिंद्रश्चाग्निश्च वायल इंद्रन सृष्टिच वो अभी वरच भूमिय सृष्टिकच तनुडे तिरुवडियिले सृष्टिचार अब भूमियुम तिरुवडियिले उंडानवर पादुकादेवियुम तिरुवडियिले वंदवर अब रेंडे रोम नेरुक्कम तिरुवडियिले वंदपडियनाले ओरे ऊर्ल वंदवाल अभी मारिया रेंडे और नेरुक्कम அதனாலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஆஹா இப்படிப்பட்ட பாதுகை தானே நம்மளை ரட்சிக்கிறார் அப்படின் பூமாதேவிக்கும் விஹித பிரதிஷ்டா ரொம்ப ஸ்திரமான சந்தோஷம் அவருக்கு வந்துருச்சாம் இத்தனை நாளா கவலை இருந்தது இந்த பாதுகாதேவி எத்தனை நாள் இருக்க போறோ விட்டு போவாரோனா அதெல்லாம் விடவே மாட்டார் ஆசீது அனன் அத ஸ்லோகம் விஸ்வம் ததாஸ்ரித பதாம்புஜ சம்பவாயாம் யஸ்யாம் பிரதிஷ்டிதமிதம் மணிபாதரக்ஷே இந்த லோகமே இந்த பூமியில தான் இருக்கு அந்த பூமியே பெருமாள் திருவடியில இருந்து வந்து தான் இருக்கு அந்த பூமாதேவி ஸ்திரமா இருக்க பூமிக்கு ஸ்திரான ஒரு பெயர் ஏன்னா ஆடாம அசையாம இருக்கிறாள் அவர் ஆடினா நம்ம எல்லாம் ஆட்ட வேண்டியதுதான் நாம நிக்க முடியாது அப்ப ஸ்திரமான பூமி இருக்கார்னா ஏன்னா பெருமாள் திருவடியில இருந்து வந்தபடினால அதனால இந்த ராஜ்யமும் ஸ்திரமாக நடக்கும் ஏன்னா பெருமாள் திருவடியில இருந்து வந்த பாதுகை ராஜ்ய பரிபாலனம் பண்றபடினால அதனால பூமாதேவி இனிமே கவலையே இல்லாமல் எந்த ராஜாங்கிற கவலை இல்லாமல் நான் இருக்கேன் இல்ல விஹித பிரதிஷ்டாவா ஸ்திரமாக பூமாதேவி இருந்தார் அப்படின்னு அர்த்தம் பிராதுரியதம்ப விஹரத்து பரதே விஷண்ணே தாட்சிணியமாசிரிதவதி மணிபாதுகே த்வம் ஆசீத் அசேஷ ஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தத் பாசால காஹல சகம் பிருதம் ததானீம் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே அயோத்தியால திருச்சின்ன ஓசையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடான் ராஜாக்கள் எல்லாம் வரும்போது திருச்சின்ன நாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பரா பராக் அப்படின்னு பெருமாள் புறப்பாடுல திருச்சின்ன நாதம் அப்படிங்கிறது இருக்கும் பெருமாள் புறப்பாடு ஆப்போதுன்னு அர்த்தம் காஞ்சி தேவராஜ பெருமாள் சன்னிதியில திருச்சின்ன ஓசைங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலை அப்படின்னு ஒரு பிரபந்தமே பண்ணியிருக்கார் அந்த திருச்சின்ன மாலைன்னா வரதராஜ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இரட்டை திருச்சின்ன உண்டு எப்போதுமே அந்த திருச்சின்ன நாதம் அந்த புறப்பாட்டுக்கான அறிகுறி இல்ல சேவா காலத்துக்கான அறிகுறி இதெல்லாம் வந்து காதுக்கு இனிமையாக இருக்குமா மதுரமாக இருக்கும் செவிக்கு இனிதாம் அப்படிங்கிற தேசிகனே திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே அப்படிங்கிற ராஜாக்களுக்கு உண்டு திருச்சின்னம் ஆனா இப்ப ராஜாவே இல்லையே ரொம்ப நாள் ஆச்சு திருச்சின்ன நாதம் கேட்டு ஆனால் இப்ப பாதுகாதேவிக்கு ராஜ்ய பரிபாலனம் அவரை ஏத்துக்கச்சு அந்த திருச்சின்ன நாதத்தை சொல் எல்லாரும் கேட்கிறாளாம் ஆசீத்து அசேஷ ஜெகதாம் சிரவணாமிருதம் தத்து சிரவணாமிருதமா இருக்கான் காதுக்கு அமிர்தமா இருக்கான் ஏன்னா அது ஆதிபத்தியத்தை காமிக்கிறது அந்த திருச்சின்னம் அப்படிங்கிறது வாசால காகல சகம் பிருதம் ததானீ பராக் பராக் அப்படிங்கிறா ராஜா அதிராஜ ராஜ மார்த்தாண்டன்னு சொல்லுவா இல்லையா அதெல்லாம் சொல்லி பாதுகாதேவிக்கு அங்க ஏல பண்ற அந்த திருச்சின்ன நாதை திருச்சின்ன ஓசை இனிமை அப்படின்னு சொல்ற மாதிரியா அந்த திருச்சின்ன நாதம் கேட்கறது பிராப்தோதயா ததானீம் கிமபி தமஸ்தன்னி லோகரோத்பவதி தனுரிவ மனுகுலஜனுஷாம் பிரசவித்ரி
ரத்ன பாதுகே சவிதுஹு. சூரிய வம்சத்துல இருக்கக்கூடிய ராஜ்யம், அதாவது சூரிய வம்ச ராஜாக்கள் பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு இருட்டு வந்துருது போல இருக்கு. பிரகாசமா இருக்கவே சூரிய வம்சம் ஆச்சே, சூரிய வம்சத்துக்கே பிரகாசம் சேர்த்தவர் யாருன்னா ராமர் அப்படின்னார். வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி அப்படின்னு குலசேகரர் சொன்னார். சுவாமி தேசியன் அப்படியே அதை அப்படியே சம்ஸ்கிருத்தில் சாதிச்சார். தினகர குல கமல திவாகர அப்படிங்கிற. அப்போ சூரிய வம்சத்திலே சூரிய சேபி பவேத் சூரியான்னு பெருமாள் ஸ்ரீராமனுடைய அவதாரம் சூரியனுக்கும் சூரியனாக. அவரும் இப்போ காட்டுக்கு போயிட்டார். அப்ப என்ன ஆச்சு கேட்டா இருட்டு வந்து சூரிய வம்ச ராஜ்யத்திலே இருட்டு வரும்போது அப்ப பாதுகா தேவி வர்ற தனுரிவ மனுகுல தனுஷாம் பிரசவித்ரி ரத்ன பாதுகே சவிதுக்கு. அவர் அங்க வரைச்ச அந்த இருட்டெல்லாம் போயிடுச்சு. இவரே ரத்ன பாதுகை ஆனபடினால பல பல பலன் பிரகாசத்தோட வரபடினாலே அதை இருட்டெல்லாம் நீங்க இந்த ராஜ்யம் பிரகாசமாக சோபித்தது என்பதாக அர்த்தம். இப்படியாக பாதுகாவானவர் அதிகார பரிகிரம் ராஜ்ய பரிகிரம் பண்ணிட்டார். ராஜ்யம் ததா தசரதாதனு ராமதப்ராக் விப்ராணியா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவதன்யா வம்சஸ்தயாம்ப மகுவம் மனுவம்ச மகிபதீனாம். இதுல ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். முதல் விஷயம், அந்த ராஜாக்களுடைய பரம்பரையில இப்ப பாதுகா வந்திருக்கார். எப்பவுமே ராஜாக்களுடைய பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ரீமந்த ராமாயணத்துல பார்த்தோம்னா மனு வம்சத்துல மனுவில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ராஜா யார் அடுத்த ராஜா யார்னு வரிசையா லிஸ்ட் போட்டிருக்கா. அங்கேயே தசரதர் அது வரைக்கும் அங்க வச்சிருக்கா. அதே மாதிரி அரண்மனையில பார்த்தோம்னா அந்த ராஜாக்களுடைய லிஸ்ட் போர்டு மாட்டிருப்பான், சில ஆபீஸ் எல்லாம் போர்டு மாட்டிருப்பான் சக்சசர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு. அந்த மாதிரியாக இங்க பார்த்தோம்னா அடுத்த ராஜா யார் அடுத்த ராஜா யார்னு வரிசையா போர்டு போட்டு வரிசையா மாட்டி வச்சிருக்கான். போர்டுல நிறைய பேர் எழுதியிருக்கான். அதுல தசரதர், தசரதருக்கு முன்னாடி அஜமகாராஜர், அதுக்கப்புறம் தசரதர், அதுக்கப்புறம் யார் ஸ்ரீராமன் போர்டு போடணும். ஆனா அதுக்குள்ள இத்தனை ஆயிடுச்சு பாதுகா ஸ்ரீராம பாதுகா, அதுக்கப்புறம் ஸ்ரீராமன், அதுக்கப்புறம் லவகுசர்கள் இந்த மாதிரி லவன் அந்த மாதிரி வரணும் அது. அப்போ ரகுவம்சத்துல காளிதாசன் ரகுவம்சன் ஒரு காவியம் பண்ணிருக்கான். அதுல எல்லா ராஜாக்களையும் பாடியிருக்கான். ஆனா அந்த பாதுகையை பத்தி விஸ்தாரமா பாடல, சுருக்கமா பாடிட்டான். ஏன்னா அவனுக்கு அவனுடைய பெருமை தெரியல. ராஜ்யம் ததா தசரதாதனு ராமதப்ர, தசரதற்கு அப்புறம் ராமருக்கு முன்னாடி திஸ்ல இவர் எழுந்திருக்காரே 14 வருஷ காலம். துல்லிய அதிகார பஜனேன, அவளுக்கு என்ன கௌரவம்தோ அந்த கௌரவம் இருக்குண்டே, அதே ஸ்தானத்துல தானே இருந்திருக்காரவர். அவனுக்கு தெரியாத போகட்டும், அந்த ராஜாக்கள்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டா பபூவதன்யா, தாங்க பண்ண பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. சூரிய வம்சத்துல தானே இந்த பாக்கியம், இக்ஷ்வாகு வம்சத்துல தானே இந்த பாக்கியம், பெருமாள் அவதாரம் பண்ணி இருக்க. அது மட்டும் இல்லாம பெருமாளுடைய பாதுகா சாம்ராஜ்யம் நடந்திருக்கு. சாதாரணமா இருந்தா எங்க வம்சத்திலே கடைசியில் இப்படி ஆயிடுத்தே பாதுகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படி ஆயிடுத்தே அப்படின்னு தலைய சூரியவா சாதாரண ராஜாவா இருந்தா. ஆனா இவர்கள் எல்லாருமே பரம பாகவதர்கள், பகவானுடைய பெருமை தெரிந்தவர்கள். இவர்கள் எல்லாம் ஏதோ நடுவில் 14 வருஷ காலம் யாருமே ராஜாவா இல்லை, என்ன பண்றது பாதுகைங்கிற பெயரை வச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, இது துல்யாதிகார பஜனேன பபூவதன்யா, அவர் ரொம்ப பெருமையோடு கூட எங்க பாக்கியம் இது ஸ்ரீராம பாதுகானவர் எங்க வம்சத்துல ராஜாவா வந்திருக்க, வேற யாருக்கு வேற எந்த வம்சத்திலே இந்த பெருமைங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறா வரலாம். பிராபிய அதிகாரம், இது எல்லாத்துக்குமே உள்ளர்த்தம் உண்டு. உள்ளர்த்தம் என்னன்னு கேட்டா நம்ம சம்பிரதாயத்துல தான் பாதுகையானவர் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி இருக்க, வேற எந்த சம்பிரதாயத்துக்கு அந்த பெருமை உண்டு? இந்த பெருமை தெரியாதவாள்லாம் நீங்க நம்மாழ்வார் போய் கொண்டாடுறீங்களே அப்படின்வா. ஆழ்வாருடைய பிரபாவம் தெரியாதவாள்லாம். ஆனால் அந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணி நமக்கு திருவாய்மொழி கொடுத்து, ஆழ்வார் அவதாரம் பண்ணி நமக்கு மந்திரார்த்தங்களை கொடுத்து, ஆழ்வார் அவதாரம் பண்ணி நமக்கு ஆச்சரியமாக சரணாகதி சம்பிரதாயத்தை கொடுத்து இத்தனை பண்ணிருக்கார் ஆழ்வார். அவர் ஒரு அவதாரம் தெரியாதவா அப்படி சொல்லுவான். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிற மகா மகா ஆச்சாரியர்கள் இருக்காள்யோ, அவெல்லாம் ஆழ்வார தலையில தூக்கி வச்சு மாதா பிதா யுவதயா தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம்
ஆத்யஸ்ய குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கை யுகலம் பிரணமாம் இமூர்த்னா ஆழ்வார தலையில் கிழிச்சு கொண்டார்கள். அதனாலே அந்த ஒரு பிரபாவம் இங்கதானே இருக்கு. அந்த ரகுகுலத்துல பாதுகா இருந்த நம்ம நம்ம குலத்துல நம்ம ஆச்சாரிய குலத்துல நம்மாழ்வார் எழுந்துள்ளி இருக்கா. இந்த பிரபாவம் இந்த ரெண்டு குலத்துக்கு மட்டும்தான். பிராப்ய அதிகாரம் உச்சிதம் புவனஸ்ய குப்தி பத்ராசனம் பரதவந்திதமாஸ்ரயந்தியா மத்தியவதீர்ணமிவ மாதவ பாதரக்ஷே மாதஸ்தயாபி மனுவம்ச மகீபதீனாம். ஆனா ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். அந்த சூரிய வம்சத்துல ஒருத்தர் ராஜாவா இருக்கணும்னா சூரிய வம்சத்துல வந்தவர் தானே ராஜாவா இருக்கணும். அந்த வம்சத்துல வராதவர் எப்படி ராஜாவா இருக்கலாம் அப்படின்னா, இந்த கேள்வி வருமா வராதா? ஆனா அனுப்பட்ட தசரதற்கே என்ன பிரச்சனை? ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன கஷ்டம் அதுல? பரதனும் அவருடைய பிள்ளை தானே, பரதனும் அந்த வம்சத்துல வந்தவர் தானே. இப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என்ன அப்படின்னா, அப்படி இல்லை. ராமன் ஜேஷ்டன், ஜேஷ்டனுக்கு பத்திராபிஷேகம் பண்றதுங்கிறது தர்மம். ஜேஷ்டன் இருக்கச்ச கனிஷ்டனுக்கு சின்னவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரத்தின்படி. இந்த காளிதாசன் சொல்றான், பரிவே தாரவாத்மானம்னு வரும் அதுல, அது ஒரு தோஷம். அது ஜேஷ்டனுக்கு, ஜேஷ்டனுக்கு தான் உரிமை எல்லாம் அதிகம். சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா சில முக்கியமான உபதேசங்கள்லாம் கூட முதல்ல ஜேஷ்டனுக்கு ஆகணும், அப்புறம்தான் கனிஷ்டனுக்கு ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அப்போ ராமனுக்கு தான் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணணும் சாஸ்திரப்படி. அதனால்தான் தசரதன் துடிக்கிறார். அப்படி இருக்கச்ச அந்த வம்சத்துல வந்த பரதனுக்கே பட்டாபிஷேகம் கிடையாது ராமனுக்குன்னு சொல்லல, அந்த வம்சத்திலேயே வராத பாதுகைக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணா அது எப்படி உச்சிதமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்தந்த வம்சத்துல வந்தவாளுக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாதுகை அப்படிங்கிறவர் அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவரும் இங்க அவதாரம் தான் பண்ணியிருக்க, பெருமாள் அவதாரம் பண்ணா மாதிரியாக இவரும் அவதாரம் பண்ணியிருக்கார். பிராப்ய அதிகாரம் உச்சிதம் புவனஸ்ய குப்தியையும் பெருமாளையும் அவதாரம் பண்ணார் அப்படின்னா லோக சம்ரக்ஷணார்த்தம் பாதுகையும் அதுக்காக தான் அவதாரம் பண்றார். பத்ராசனம் பரதவந்திதமாஸ்ரயந்த்யா மத்தியே அவதீர்ணமிவ ராகவ பாதரக்ஷே. பாதுகா அவதாரம் எடுக்க மாட்டார், என்ன பெருமாள் அவதாரம் எடுக்கச்ச பாதுகையும் ஒரு அவதாரம் எடுக்கிறார். அவரும் நித்தியசூரி தானே, நித்தியசூரியான பாதுகை ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னு ஒரு ரகசியம் வச்சுக்கோங்க. மாதஸ்தயாபி மனுவம் சமஹீபதீனம், ராமனோட கூடவே அவதாரம் பண்ணிட்டார் அவரும். பெருமாள் ராமன் அவதாரம் பண்ணார் இல்லையா, அப்ப அவரோட கூடவே பாதுகையும் சேர்த்து ஒரு அவதாரம் ஒண்ணு பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டா இது ஒட்டாது, அவதாரம் பண்ணியிருக்கான்ங்கிறது தான் சத்தியம் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா இத்தனை வைபவம் இல்லாட்டா வராது. அதுவும் இல்லாமல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியாது. எப்பவுமே இந்த அவதாரம்ங்கிறத புரிஞ்ச இதே பதில் தான் நம்மாழ்வார்க்குன்னு சொல்லியிருக்காரு. இதே கேள்வி தான் அவர் விஷயத்திலையும் கேட்டிருக்காவா, கேட்டவா யார் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்தை சேராதவர்கள், வைஷ்ணவ சம்பிரதாய பெருமை புரியாதவர்கள்லாம் கேட்பா, நீங்க ஆச்சாரியால சொல்றவங்க பகவத் ராமானுஜர் சுவாமி வேதாந்த தேசிகர் ஆள வந்தார் நாதமுனிகள் அதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா எல்லாருமே வைதிக வம்சத்துல வந்தவர். ஆனா சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் அவர் வைதிகர் அப்படின்னா அதாவது என்னன்னு கேட்டா பிராமண குலம் கிடையாது. அவரை போய் ஆச்சாரியன்னு சொல்றவங்க, அவர் வேதாத்தியனம் பண்ணாரா, அவரை போய் ஆச்சாரியன்னு சொல்றவங்க அப்படிங்கிறார், அது எப்படியும் கேட்கிறார். அதுக்கு சுவாமி தேசியன் இதே பதில் தான் சொல்ற, அவர் ஒரு அவதாரம். இங்க பாதுகைக்கு என்ன பதிலோ அதே பதில் தான் சட்டதூஷங்கள் சொல்ற. நீங்க நம்மாழ்வார யாருன்னு நினைச்சுட்டு இருக்கோங்க, உங்களை மாதிரி மனுஷன் நினைச்சுட்டு இருக்கீங்களா, போறவா வரவா எல்லாம் விசாரம் பண்ணி இவர் யாரு இவர் யாருன்னு அப்படி இவருடைய மூலம் கேட்க முடியாது. மகரிஷிகள் மாதிரி மகரிஷிகள் சரித்திரங்கள்லாம் எடுத்து பாருங்க, மகரிஷிகள் சரித்திரத்தை பார்த்தா அவருடைய பிறப்பெல்லாம் பார்த்தாலே வேடிக்கையா இருக்கும். அகஸ்தியருக்கு கும்ப சம்பவர் அப்படின்னு பெயர், பிறப்பெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். ரிஷி மூலம்னு பேர் இருக்கலாம், இதெல்லாம் ஆராயக்கூடாது, ஏன்னா எல்லாருமே அவதார புருஷர்கள். அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார்ங்கிறவர் அவதார புருஷர்பா, அவர் நித்தியசூரியனுடைய அவதாரமாக வந்தவர். அதனால அவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் வராது. அவர் பெருமையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அவர் பண்ண உபகாரத்தை தெரிஞ்சுக்கோங்கிற அந்த மாதிரி பாதுகையானவர், ஒரு அவதாரமாக சூரிய வம்சத்திலே அவதாரம் பண்ணவர், அதனால அதை ஏற்றுக்கொண்டார்
அப்படின்னு ஒரு ரகசியத்தை இங்க சாதிக்கிறார். மத்தியே அவதீர்ணமிவ மாதவ பாதரட்சி மாதஸ்தயாபி மனுவம்ச மகீபதீனாம் ராஜாசனே சேத் பவதி நிஷண்ணா ரங்கேஷ பாதாவலி தன்ன சித்திரம் எத்ராதிரூடா க்ரமசப்புராத்வம் உத்தம் சயந்தே ரகுசார்வபௌமாஹ. ஆனா கூட ஒரு சந்தேகம், அதே ராஜாசனத்துல என்ன பண்ணிட்டாலே இவருக்குன்னு தனியா ஒரு ஆசனம் போட்டிருக்கலாமோ? மனு வம்சத்துல அந்த மகாராஜாக்களுக்கு எந்த சிம்மாசமோ அதே சிம்மாசனத்துல பரதாருடன் இலை பண்ணிட்டார். பாதுகையை பாதுகைக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் போட்டு இலை பண்ண வேண்டாமா? ஏன் இப்படி இலை பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்து விசிந்தியான்னு நேற்று பார்த்தோம் இல்லையா, யோசிச்சு பார்த்து தான் அங்க இலை பண்ணி வச்சிருக்கார். ஏன்னு கேட்டா எல்லாரும் சிரஸ்ல தாங்குறான் அந்த பாதுகையை, பின்னாடி வந்தவர்கள் எல்லாருமே சிரஸ்ல தாங்குறான், முன்னாடி வந்தவர்களும் கௌரவமா நினைக்கிறார். இதுவும் நம்ம சம்பிரதாயம் மாதிரிதான். பத்யு சம்யமினாம் பிரணம்ய சரணம் தற்பாத கோட்டீரவ துவந்தேன அப்படின்னு வரும் நியாய பரிசுத்தியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பகவத் ராமானுஜர் குரு பரம்பரையில எழுந்திருக்கார் இல்லையா, அவரால் அந்த குரு பரம்பரைக்கே பெருமையா மொத்தத்துக்குமே. பகவத் ராமானுஜருக்கு பின்னாடி வந்தவர்கள்லாம் ராமானுஜருடைய சிஷ்யர்கள், பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர் திருக்குறையை பிரான் பிள்ளான் எங்கள் ஆழ்வான் நடாதூரம்மாள் சுவாமி தேசிகன் அப்படின்னு சிஷ்ய பரம்பரையில வந்தவா எல்லாரும், நாங்க எல்லாரும் பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு அவர் திருவடி தன் சிரசாலை தாங்கிறவர்கள், ராமானுஜ தயா பாத்திரமாக ஆனவர்கள். சரி, பகவத் ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவள்லாம் பகவத் ராமானுஜர் எங்களுடைய சிஷ்யர் அப்படின்னு அதனால பெருமைப்படுறவர்கள். தட்பாத கோட்டீர, அதாவது பகவத் ராமானுஜருடைய சிரஸ் சம்பந்தம் அவளுக்கு இருக்கான். ஏன்னா அவா திருவடியில இவர் சிரஸ் வச்சிருக்காரு இல்லையோ, பகவத் ராமானுஜர் நடுவுல இருக்கார், அவருடைய சிரஸ், ராமானுஜருடைய சிரஸ், அந்த சிரசுக்கு மேல யார் இருக்கான்னா பெரிய நம்பிகள், திருவலை நம்பிகள், ஆள வந்தார், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி முதலான ஆச்சாரியர்கள், நாதமுனிகள், இவாள்லாம் ராமானுஜருடைய சிரஸ் சம்பந்தம் அவளுக்கு. பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் தான் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம். மொத்த பேரும் அதனால பெருமை. எப்போ சில சமயம் என்ன ஆகும்னா சிஷ்யர்களால ஆச்சாரியாளுக்கு பெருமை வரும், அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் இருந்தா. அந்த மாதிரி ராமானுஜரால முன்னாடி வந்தவாள்லாம் தங்களுக்கு பெருமையை அவ நினைக்கிறாள். சுவாமி திருக்கோட்டி ஒன்று என்ன சொன்னார், இது உம்முடைய தரிசனமானபடினாலே ராமானுஜ தரிசனம் என்று பெயர் பெறப்படுவதுன்ற ராமன். ராமானுஜருக்கு மந்திரார்த்த உபதேசம் பண்ணுவர் திருக்கோட்டியூர் நம்பி. ஆனா அந்த தரிசனத்துக்கு பெயர் வைக்கும்போது தம் பெயர் வைக்கல, அவர் ராமானுஜ தரிசனம் பெயர் வைக்கிறார். அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கௌரவம். அவருக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறதில் அவளுக்கே பெருமை இருக்கும். அந்த மாதிரியாக இந்த பாதுகா தேவி இங்க பட்டாபிஷேகம் பண்ண உடனே பின்னாடி வந்த ராஜாக்கள்லாம் அந்த சிம்மாசனத்தை சேவிக்கிறா, இதெல்லாம் பாதுகா தேவி எழுதி இந்த சிம்மாசனம் எங்களுக்கு இதில் இருக்கிறதுக்கு பாக்கியம்ங்கிறாங்க. முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் ஆஹா எங்க சிம்மாசனத்துல பாதுகா தேவி இருந்தான்னா அது நாங்க பண்ண பாக்கியம் அப்படின்னு அவளும் கொண்டாடுறோம். முன்னாடி இருந்தவாள்லாம் பூர்வாச்சாரியர்கள் மாதிரி, பின்னாடி வந்தவாள்லாம் பின்னாடி வந்த ஆச்சார உத்தராச்சாரியர்கள் மாதிரி எப்படி வச்சு. அப்படி எல்லாருமே கொண்டாடும்படியாக பாதுகா தேவி இருக்காருன்னா, எத்திராதிரூடா கிரமசப்புராத்வாம் உத்தம் செய்யந்தே ரகு சார்வபௌமாக, அப்படிப்பட்ட பெருமை அந்த பாதுகா தேவியினுடைய இந்த அதிகார பரிகிரகத்தினாலே சகல ராஜாக்களுக்கும் முன்பின் இருந்த எல்லா அரசர்களுக்கும் பெருமை அப்படின்னு அழகா பார்க்கிறோம். நம்ம சுவாமி சிவாஷ்யக்காரரை பத்தி சொல்லச்ச நாயகன் அப்படின்வர், நம்ம ஆச்சாரிய பரம்பரையில அவர் நடுநாயகமாக இருக்கக்கூடியவராம். நடு நாயகமாக ஒரு ரத்தனம் இருந்து வச்சுக்கோங்க, அந்த ரத்தத்துல நடு நாயகமா ஒரு மணி இருந்தா அதனுடைய பிரகாசம் ரெண்டு பக்கமும் அடிக்கும். அந்த மாதிரி இவருடைய பிரபாவத்தினாலே ரெண்டு பக்கமும் பெருமை சேருகிறது அப்படின்னு சொல்ற வழக்கம். அந்த மாதிரியாக பாதுகாவினுடைய பிரபாவத்தினாலே எல்லா ராஜாக்களுக்கும் அந்த இடத்துல பெருமை சேர்ந்தது. ராம பிரயாண ஜனிதம் யபனீய சோகம் ரத்னாசனே ஸ்திதவதி மணிபாதரக்ஷே பிருத்வீம் நிஜேன யசசா விஹிதோத்தரீயாம் ஏகாதபத்ர திலகாம் பவதி விதேனே. அப்படி ராஜ்ய பரிபாலனத்துல இருந்தவர் பூமாதேவியை ரொம்ப ஆச்சரியமாக அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார். பூமாதேவிக்கு ஒரு கஷ்டம் இருந்தது,
राम प्रयाण जनिदम रामन उठुटु पोयिटारे अप्पडिनु अंद सोकत्तुल अवर इरुक्कच्च इवर अंद सोकत्तै पोक्कुम्बडियाग अवरुक्कु उत्साहत्तै कोडुत्तार एप्पवुमे सोकत्तुल इरुक्कर स्त्रीगलुक्कु एन्न आगुम अप्पडिनु केट्टार सोकत्तुल अळुदिरुप्पार अळुदबडियनाले इंद नेत्ति तिलकंगळ्ळाम् अळिंजु पोयिरुक्कुम அழுது ஓஞ்சபடினாலே வஸ்திரங்கள் எல்லாம் கசங்கி போயிருக்கும் ஆனா அந்த பாதுகாதேவி என்ன பண்ணாராம் பிருத்வீம் நிஜேன யசசா விஹிதோத்தரியாம் பூமாதேவிக்கு புது உத்திரியம் கொடுத்தாராம் வஸ்திரம் ஏன்னா தன்னுடைய பெருமை இருக்கொள்ளியோ அந்த பெருமையே வஸ்திரமாக கொடுத்தாராம் ஏகாத பத்திர திலகம் இந்த பூமாதேவிக்கு திலகமாக அந்த வெண்கொற்ற கொடையே கொடுத்தார் வெண்கொற்ற கொடையில பாதுகா உட்கார்ந்த உடனே அதுவே பூமிக்கே திலகமாக அது இருந்துதான் அதனால ஒரு திலகத்தையும் ஒரு நல்ல வஸ்திரத்தையும் கொடுத்து அவள் அழுகைக்கு ஆறுதல் எல்லாம் கொடுத்து அவள் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆக்கிற மாதிரியாக இந்த பாதுகா தேவி ஆக்கியிருக்க இவர் இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்ச அவருக்கு இந்த சோகங்கள் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு அர்த்தம் ராமாஜ்யா பரவதி பரிகிரிஹ்ய ராஜ்யம் ரத்னாசலம் ரகுகுலோசிதம் ஆசிரயந்தி சுத்தாம் பதாவனி புனர் பவதி விதேனே சுவாதந்திர தேச கலுஷாம் भरतस्य कीर्तिम् பூமாதேவிக்கு மாதிரி பரதனுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த பரதனுடைய கீர்த்தி மேலும் மேலும் அதிகமாயிட்டே இருக்கு முதலே எத்தனையோ அபவாதங்கள்லாம் கேட்டவர் ஆனா பிற்காலத்துல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அவரை புரிய ஆரம்பிச்சு அவரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார் பரதன்கிறவர் எப்படி பாரதந்தியத்துல இருக்கார் அப்படின்னா எல்லாரும் கொண்டாடினான் ராஜ்யத்தை விட்டுட்டு இருக்கார் அப்படின்லாம் கொண்டாடினான் ஆனா கூட சுவாதந்திரிய லேசம் கொஞ்சம் சுவாதந்திரம் எடுத்துட்டாரோன்னு ஒரு சந்தேகம் ஏன்னா பெருமாள் சொன்னா கேட்கல ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னா கேட்கல நீர்தான் வரணும் நீர்தான் வரணும்னார் அப்ப பரதாழ்வானுக்கு இருந்துக்கக்கூடிய அந்த சுவாதந்திரிய லேசம் கொஞ்சம் அவர் பெருமாள் சொன்னதை கேட்காம இருந்தாரே தன் இஷ்டப்படி பெருமாள் தான் வரணும்னு நினைச்சாரு பிடிவாதம் பிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு தோஷம் இருந்தது அந்த தோஷமும் போயிடுத்து ஏன்னா பெருமாளே பாதுக்கு அனுப்பி வச்சுட்ட பாதுகா வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டார் அதனால பெருமாள் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை 14 வருஷ காலம் ஒரு குறவும் இல்லைங்கிறபடினால அந்த பரதனுடைய கீர்த்திக்கு கூட ஒரு களங்கம் வராதபடி பார்த்திருந்தவர் இந்த பாதுகாதேவியானவர் அப்படின்னு பௌலஸ்ய வீரவதனஸ்தபகாவசானாத் புஷ்பாணி தண்ட கவனேஷு அபனேது மிச்சோகம் ரக்ஷாதுரம் திருதவதி மணிபாதுகே த்வம் ராமஸ்ய மைதில சுதா சகிதே பிரச்சாரே பரதாழ்வானுக்கு மாத்திரம் இல்ல பெருமாள் ஸ்ரீராமனுக்கே கூட க்ஷேமம் இதனாலயா பாதுகாதேவி ராஜ்ய பரிபாலனை பண்ணபடினால் ஏன்னா அவர் என்ன பண்ணாரு கேட்டா ராட்சசர்கள் வதம் பண்ணணும் தான் இங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு இந்த ராஜ்யத்துல நல்ல ராஜ்யம் நடந்தாதான் அங்க ராட்சச வதமே நடக்கும் இல்லாட்டா நடக்காது ஏன்னா இந்த ராஜ்யம் தான் அதுவும் அதாவது எப்படின்னு கேட்டா ஒரு ராஷ்டிரத்துல ராஜாவானவர் நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணால் அதனுடைய பிரதிபலிப்பு அந்த ராஜ்யம் முழுக்க வரும் காட்டுல எல்லா இடத்துலையும் வரும் பெருமாள் ராமன் காட்டுல இருந்தபோது 14 வருஷ காலம் ஆனந்தமா சௌக்கியமா இருந்தாருன்னா காரணம் இங்க நல்ல ராஜா இருக்காருங்கிறது காரணம் இப்பவே ஒரு இடத்துல இருந்து ஒரு தர்ம காரியம் பண்ணான்னு வச்சுக்கோங்க அது அந்த தேசத்துக்கே நல்லது ஒரு இடத்துல இருந்து வேத பாராயணம் பண்ணால் அந்த ஊருக்கே நல்லது அந்த ஒரு இடத்துல இருந்து யாகம் பண்ணால் அந்த தேசத்துக்கே நல்லது அந்த தேசத்துக்கே நல்லது அதனால ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை நன்னா ஒரு இடத்துல இருந்து பார்த்திருந்தாருன்னா தலைநகரத்துல இருந்து பார்த்திருந்தாருன்னா அந்த ராஜ்யம் அதை சேர்ந்த இடங்கள் குறுநில ராஜ்யங்கள் எல்லாத்துக்குமே க்ஷேமம் இப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால பெருமாள் காட்டுல இருந்து அங்க ராட்சசர்களெல்லாம் ஒழித்து தர்ம ரீதியிலே அவர் ஸ்தாபனம் பண்றார் அப்படின்னா இங்க ராஜ்யம் நன்னா இருந்தா தான் அது நடக்கும் ராஜா தப்பு பண்ணா வச்சுக்கோங்க அது ராஜ்யத்துல எங்கேயாவது இருக்கும் பலிக்கும் கெடுதல் வரும் பிராமணர்கள்லாம் வேதங்கள்லாம் சொல்லாமல் விட்டுட்டானா மழையெல்லாம் குறைஞ்சு போயிடும் ராஜ்யம் நல்லா இருக்காது இவா ஒழுங்கா வேதம் சொல்லி ஒழுங்கா யாகம் பண்ணி ஒழுங்கா பூஜைகள் பண்ணி ஒழுங்கா ஜபங்கள் பண்ணி ஒழுங்கா விரதங்கள் பண்ணி பிராமணர்கள் இருக்கவே தான் லோகம் இப்படி இருக்கு லோகம் க்ஷேமமா இருக்கு இன்னைக்கும்னா காரணம் என்னன்னு கேட்டா அங்கங்க வேதபாராயணம் நடக்கிறது அங்கங்க கோயில்ல திருவாராதனம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இவா இவாளுக்காக ஏற்படுத்தின்றது இல்லை இது லோகக்ஷேமத்துக்காக நடக்கிற காரியம் அந்த மாதிரியாக ராஜா ராஜ்ய பரிபாலனம் நன்னா பண்றாருன்னா அது அந்த ராஜ்யம் மொத்தத்துக்கும் க்ஷேமம் இத பெருமாள் சொல்ற இந்த விஷயத்த வாலி வதத்துல பெருமாள் சொல்ற நானா எதுவும் செய்யல எங்களுக்கு ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார் பரதன் தான் இக்ஷ்வாகு நாமியம் தேச
ससैलवन अयम् इक्ष्वाकूनामियम् भूमिः ससैलवनकानना ताम् पालयति धर्मात्मा भरतः सत्यवाक् शुचिः। किष्किंधेयில போய் பெருமாள் சொல்ற இந்த தேசம் மொத்தமும் இக்ஷ்வாகு ராஜாக்களுக்கு சொந்தமானது, இப்ப ராஜாவா இருக்கிறவர் பரதன் அப்படிங்கிற ராஜா இருக்கணும்னா ராஜா ராஜ்யத்தை பார்த்துக்கிறவர் பரதன் நான் அவருடைய ஆதேசத்தில் இருக்கேன்னு சொல்றார் பார்க்கலாம். அந்த மாதிரியாக இப்போ பெருமாள் ஸ்ரீராமன் போய் ஆச்சரியமாக தர்ம பரிபாலனம் பண்ற பரித்ராணாய சாதுவனா விநாசாய துஷ்கதாம் துஷ்டர்களை ஒழிக்கிறார் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இங்க நல்ல ராஜ்யம் இருக்குங்கிறது தான் காரணம். அப்ப பாதுகா தேவிக்கு தான் அந்த பெருமை. இது இன்னும் மேல மேல விஸ்தாரமா வரப்போறது இந்த விஷயம். பௌலஸ்ய வீரவதன ஸ்தபராவசாத ஸ்தபகாவசானாத் புஷ்பாணி தண்டகவனேஷு அபநேதுமிச்சோஹோ. தண்டகாரண்யத்துல பூ பரிசாரம் பெருமாள். ஏன்னா அங்க இருக்கிற அசுரர்கள் எல்லாம் கொண்டார் இல்லையா, 14,000 பேரை கொண்டதெல்லாம் பூ பறிக்கிற மாதிரி விட்டுக்கிட்டுக்கிட்டு நம்ம மரத்துல எப்படி பூ பறிக்கிறோமோ, அனாயாசமா பூ பறிக்கிறோமோ, அந்த மாதிரி அனாயாசமா அவருடைய தலையை பறிச்சார். இப்படி ஒவ்வொரு பூவா பறிச்சுட்டே வந்தார். இங்கே ஜனஸ்தானத்துல பூ பறிச்சார். முதல்ல விராதன்டேந்து ஆரம்பம், விராதன் தலையை பறிச்சார், அப்ப ஜனஸ்தானங்கள்ல பூ பறிச்சார், அப்புறம் கபந்தன் தலையை பறிச்சார். இப்படி தலை பறிச்சுட்டே போயிட்டே இருக்கார் பூ பறிக்கிற மாதிரி. கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பூ கொத்து, 10 பூ இருக்கு, அதுல 10 தலை இருக்கு, அப்படியே பறிச்சு எடுத்துட்டார். அதான் ராவணனுடைய தலை. எப்பவுமே பூ பறிக்கிறவளுக்கு ஒரு பூ கொத்து கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். கொத்து கொத்தம் அப்படி பறிச்சு எடுத்துன்னு போயிடலாம் இல்லையா, ஒண்ணு ஒன்னா பறிக்கிறத காட்டுறோம். அந்த மாதிரியாக பெருமாள் சுலபமா பறிச்சுட்டு போனார்னா அதுக்கு காரணம் பாதுகாதேவனுடைய ராஜ்யம் நன்னா நடந்துட்டு இருக்குங்கிறது தான். காகுஸ்தபாத விரக பிரதிபண்ட மௌனாம் நிஸ்பந்ததா உபகதாம் மணிபாத ரக்ஷே ஆஸ்வாசயன் நிவ முகுர் பரதஸ்ததாரி சீதை ரவீஜயத சாமர மாருதைஸ்வாம். இப்படி பாதுகாவானவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது பரதாழ்வான் நடுவு நடுவுல சாமரம் வீசுறார், விசிறி வீசுறார், கவரி வீசுறார். அவருக்கு சிரமம் வரக்கூடாதான். திடீர்னு பார்த்தானா பாதுகா தேவி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குமா. என்ன கேட்டா பெருமாள் விட்டு பிரிஞ்சு வந்திருக்க, திருவடி விட்டு பிரிஞ்சு வந்தபோது அந்த நினைவு வந்துதான் வச்சுக்கோங்க. அப்ப நெடுமூச்சு பெருமூச்சு ஒரு மூல்யம். பாதுகா தேவிய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவர் பரதாழ்வார் உடனே கிடுகிடுன்னு விசிறு எடுத்து விசிறுவார். அவருக்கு தாபங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக. காகொட்ட பாத விரக பிரதிபன்ன மௌனாம் நிஸ்பந்ததாம் உபகதாம் மணிபாத ரக்ஷே. பாதுகானவர் ஜல் ஜல் சத்தம் போட்டு அழகா நடக்கக்கூடியவர், ஒரு சத்தமும் இல்லாமல் மௌனத்தோட இருக்கார், ஒரு அசைவும் இல்லாம இருக்கார். அப்ப இவருக்கு ஏதோ சோகம் இருக்குன்னு தெரியுது. ஒரே நாதத்தோட கலகலன்னு இருக்கிற உம்முன்னு உட்காண்டிருந்தா என்ன அர்த்தம், மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அங்கங்க ஓடிட்டு இருக்க நடுவு ஒரு இடத்துல உட்காண்டிருந்தானே என்ன அர்த்தம், எங்கோ அடிபட்டிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி பாதுகாதேவி இடத்துல உட்காந்துருக்கான்னா எத்தனையோ கஷ்டம் இருக்குன்னு பரதாழ்வார் நினைச்சு நினைச்சு பார்க்கலாம். ஆஸ்வாசையன்னு அது ஆஸ்வாசம் வரணுங்கிறதுக்காக நன்னா சாமரம் ஆறுதைகி சாமரம் எடுத்து அந்த காற்றுனால வீசி பாதுகாதேவிக்கு ஆஸ்வாசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி ஆஸ்வாசையன் இவ முகுர் பரதஸ்ததானி சீதை ரவீஜயத சாமரம் ஆறுதைஸ்தான். இதுவும் ஆழ்வார் குண்டு ஆழ்வாரும் சில சமயம் திருவாயில் பார்த்தா கிளகலான் இருப்பார், சில சமயம் திருவாயுமையில பார்த்தான்னா ரொம்பவே விரக தாபத்துல துடிப்ப அப்படி. அப்போ அப்பப்போ அவருக்கு ஆஸ்வாசனம் பண்றதுக்கு பெருமாள் சில அனுகிரகங்கள்லாம் பண்ணுவார். திருவாயுமை மொத்தமும் பார்த்தான்னா ஒரு சமயம் பார்த்தா ஆனந்தத்துல குதிப்பார், இன்னொரு சமயம் பார்த்தான்னா பெருமாளை பிரிஞ்சு விரகத்துல துடிப்பார். ரெண்டு நடக்கும். அனிச்ச தப்பாண்டரமாத பத்திரம் பித்ர விதீர்ணம் மணிபாத ரக்ஷே ஆசி ததர்த்தம் விதிருத்தேன தேனா சாயா சமக்ரா பரதஸ்ய மௌளோ. அது பத்தனும் இல்ல, கொடைபிடிக்கிறாராம், சாமரம் வீசுறார், அவருக்கு தாபம் எதுவும் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு கொடை பிடிக்கிறார். அந்த கொடை இவருக்கும் வருது. ஏன்னா ஒரு கொடை பிடிக்கிறா பார்த்தானா அவளும் கொடை கிட்ட இருந்தா தானே கொடை பிடிக்க முடியும். அதனால அவருக்கும் சேர்த்து அந்த கொடையினுடைய நிழல் அப்படிங்கிறது வருது. அப்படியாக அவர் கொடை பிடிச்சுன்னு இருக்க சாம்ராஜ்ய சம்பதிவ தாச ஜனோசிதாத்வம் ராமேன சத்யவசசா பரதாய தத்தா சத்வாம் நிவேஷ்ய சரணாவனி பத்ரபீடே பிருத்வீம் புபோச்ச புபுஜேச்ச யசோ விபூதிம். இப்ப பரதாழ்வானு சேர்த்து சேர்த்து பாக்குற பல ஸ்லோகங்கள்ல பாதுகா ராஜ்யமா பரதராஜ்யம், பரதராஜ்யமா இது கிருஷ்ணன் தேவி இது பரதராஜ்யம் பெருமாளே சொல்றேன்னு சொன்ன. தாம் பாலயதி தர்மாத்மா பரதா சத்யவாக்கு சுச்சி.
பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்றாரா, பாதுகா தேவி ராஜ்ய பரிபாலனம் பண்றாரா, பாதுகா தேவியினுடைய பெயர்ல பரதன் பண்றார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பரதனுக்கு பாதுகவும் அரசும் இந்துங்கிறார் பெரியாழ்வார். பெருமாள் என்ன பண்ணார்னா பாதுகையும் கொடுத்துட்டார் ராஜ்யத்தையும் கொடுத்துட்டார் பரதாழ்வார். ரெண்டையும் நீ வச்சுக்கோன்னார், அந்த ரெண்டையும் ஒன்னாக்கி நேருவார். அந்த பாதுகைக்கு அந்த ராஜ்யம்னு ஆக்கினார் பரதாழ்வார். அதான் அழகான விஷயம். ஏதாவது ஒண்ணு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பெருமாளுக்குன்னு சமர்ப்பிப்பார் சில பேர். ஏதாவது விசேஷமான வஸ்து கிடைச்சதுன்னா, ஆச்சரியமான ஒரு வஸ்திரம் பட்டு வஸ்திரம் கிடைச்சதுன்னா, இது பெருமாளுக்கு அப்படின்வா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே உங்களுக்கு, தான் எனக்கு எதுக்கு பெருமாளுக்கு அப்படின்வா. நல்ல ஆச்சரியமான விசேஷமான ரத்னமோ இல்ல சொர்ணமோ ஏதாவது கிடைச்சதுன்னா, இது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி சாம்ராஜ்ய சம்பதிவ தாச ஜனோசிதாத்வம் ராமேன சத்யவசா பரதாய தத்தா. பெருமாள் ராமன் எப்படிப்பட்டவன்னு கேட்டான். எல்லாருக்கும் சாம்ராஜ்யம் கொடுக்கிறார் தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம். சுக்ரீவனுக்கும் கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தை கொடுத்தார், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுனார். விபீஷனுக்கு லங்கா சாம்ராஜ்யத்தை கொடுத்தார், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுனார். ஏன்னு கேட்டா இதெல்லாம் பக்த ஜனங்களுக்கு கொடுக்கறது, யாருக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். விபீஷனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தானா எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிங் அபய பிரதானத்தில அழகாக சொல்றார், கைங்கரி மரத்துக்காக கொடுத்தார். அவருக்கு ராஜ்யம் வேணுங்கிறத அவர் ராஜ்யத்துக்கு ஆசைப்படல. விபீஷன் எனக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்கல, நான் கைங்கரிய மரணம் தான் சொன்னேன். அப்ப ஏன் பெருமாள் ராஜ்யத்தை கொடுத்தாருன்னா, விபீஷனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யங்கிறதே கைங்கரியம் தான். ராஜ்ய பரிபாலனங்கிறது பெருமாள் அவர் கொடுத்த ராஜ்யத்தை நான் பரிபாலனம் பண்றேன், எனக்கு அது கைங்கரியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், அதனால கொடுத்தார் அப்படின்னு. அந்த மாதிரி சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுத்தா மாதிரியாக, விபீஷனுக்கு ராஜ்யம் கொடுத்தா மாதிரியாக, பக்தர்களுக்கு கைங்கரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு மோட்சத்துல கொடுக்கற மாதிரியாக பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பரதன் அந்த ராஜ்யத்தை பெருமாள் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அவர் ஆச்சரியமா இருக்கலாம் முடியும். சத்வ அம்னிவேஷ சரணாவணி பத்ர பீடே. ஆனா பரத என்ன பண்ண கூட பாதுகையும் வாங்கிட்டு வந்து அந்த பாதுகைக்கு அந்த ராஜ்யம் விட்டார். இவர் வந்து ராஜ்ய பரிபாலனம் பரதாழ்வார் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் பாதுகை கிட்ட விஜாபனம் பண்ணி, நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு அது வரப்போறது, பாதுகா ராஜ்யம் பின்னாடி வரப்போறது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது பாதுகா சேவனம் இவரை பொறுத்த வரைக்கும். அது மாத்திரம் இல்ல, யசஸ் எத்தனை பண்றாரோ அத்தனை புகழ் கிடைக்கிறது, அத்தனை அனுகிரகம் கிடைக்கிறது, அத்தனை கைங்கரியம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது பரதாழ்வானுக்கு. இப்போ முன்னாடி ஏதோ ராஜ்யம்னு ஒண்ணு சொன்னான், இப்ப கடைசியில ராஜ்யமும் இவர் கையில தான் இருக்கு, ராஜ்யமும் இவர் கையில தான் இருக்கு. முன்னாடி இந்த ராஜ்யத்தோட அபவாதம் வந்திருக்கும், இப்ப ராஜ்யத்தோட யசஸ் வந்திருக்கு, நல்ல கீர்த்தி அப்படின்னு வந்திருக்கு, நல்ல கைங்கரியம் அப்படிங்கிறது வந்திருக்கு, எல்லாம் சேர்த்து வந்திருக்கு. போகானதன்ய மனசாம் மணி பாதுகேத்வம் புஷ்ணாசி ஹந்த பஜதாம் அனுஷங்க சித்தான் தேனைவ நூனமபவத் பரதஸ்ய சாதோஹம் அப்ரார்த்திதம் ததிக ராஜ்யம் அவர்ஜனீயம். இதுதான் இதுல கடைசிய ஸ்லோகம். அதாவது பாதுகா சாம்ராஜ்யம் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா, அதுல யார் சேவனம் பண்றாலோ அவளுக்கு எல்லாம் நிறைய கொடுக்குறாரு. பரதாழ்வான் சேவனம் பண்ணச்ச அந்த பரதாழ்வானுக்கு நல்ல எஸ்எஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கிறதுக்கு மேலே, அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் அனுஷங்க பலம் அப்படின்ற ராஜ்யத்தையே கொடுத்துட்டார். பாதுகையினுடைய ராஜ்யம் கிடைச்சா பரதனுடைய ராஜ்யம் சொல்லும்படியாதான் இருக்கு. ராஜ்யத்தை கொடுத்தான்னா அதை ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க குலசேகராழ்வார் மாதிரியாக. குலசேகராழ்வார் சொன்னாரோ, நின்னையே தாழ் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் அப்படிங்கிற. பெருமாள் தான் வேணும் ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னா அந்த ராஜ்யத்தை அந்த ராஜ்யத்தை பெருமாள் அவருக்கு கொடுத்துருவார், நீ வச்சுக்கோ அப்படின்னு. ராஜ்யத்துல இருந்து ஒரு அகம்பாவப்பட்டு இருந்தா வச்சுக்கோங்க, அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளிடுவார். அதுக்கு மகாபலி உதாரணம். அதே சமயம் அகம்பாவம் இல்லாமல் உத்தன்றிருந்தான்னா அவனை ராஜ்யாதிபதியா கூட ஆக்குவார், அதுக்கு குச்சேலர் உதாரணம். அந்த மாதிரியாக ராவணனை தள்ளிட்டு விபீஷனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறான். அங்க பெருமாள் திருவடியை ஆசிரியக்காத வாலியை தள்ளிட்டு திருவடைய ஆசிரியத்தை சுக்ரீவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கறான். அப்ப சுக்ரீவன் சொல்றார், உம்முடைய ராஜ்யம் இதான், நீர் கொடுத்த ராஜ்யம் தானே இது அப்படிங்கிற. அந்த மாதிரியாக பரதாழ்வானுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார் பாதுகா தேவி. பரதாழ்வான் அப்படி என்ன பண்ணார்னா, பாதுகைக்கு ராஜ்யம்னாருவார். நீ பெருமாள் தனக்கு சமமா வைப்பாராம் தன்னுடைய பக்தனை.
அப்படின்னு உபநிஷத் சொல்றது. நிரஞ்சன பரமம் சாமியம் உபயிதி அப்படின்னு வரும். தனக்கு சமமாக பக்தனை ஆட்சி விடுவார் பெருமாள். ஆத்ம சாமிய ஆவகத்வாத் சீவை கொண்ட லோகத்துல போனா பெருமாளுக்கு எப்படி சர்வஜத்வம் முதலான குணங்கள் இருக்கோ அதெல்லாம் பக்தனுக்கு வந்துடும். பெருமாளுக்கு எப்படி அப்ராகிரமான திமையின் இருக்கோ அதெல்லாமும் பக்தனுக்கு வந்துடும். பெருமாளுக்கு எப்படி போகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாமும் பகவானுக்கு வந்துடும், அது பக்தனுக்கு வந்துடும். பெருமாளுக்கு இருக்கிறதெல்லாம் பக்தனுக்கு கொடுத்து பார்த்துருவார் அவர். எல்லாரும் சௌக்கியமா இருங்கோ. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணான்னு கேட்டா பாதுகா தேவி தனக்கு இருக்கிற ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துட்டார். அப்ப பரத அப்பதான் சுவாமி தேசியன் வேடிக்கை அந்த ஸ்லோகம் சொல்ற பரதாரன் கொடை பிடிச்சார் இல்லையா, கொடை பிடிச்சேன்னா அந்த கொடை கீழே பரதனே இருக்காரு. இப்போ நம்ம பரதனுக்கும் கொடை பிடிக்கிறவா யாரும் அவளுக்கும் சேர்த்தான கொடை. பெருமாளுக்கு வெயில் வராம இருக்கணும் கொடை பிடிச்சா வச்சுக்கோங்க, அந்த கொடை பிடிக்கிறவளுக்கும் வெயில் வரப்போறது இல்லை என்ன ஆனாலும். அதனால அது வேடிக்கை ஆசித்த தத்தம் அனிச்சத பாண்டர மாத பத்திரம். வேடிக்கை என்ன சொன்னான்னு கேட்டானா, எனக்கு வெண்குடையே வேண்டாம்னார் பரதாரன். எனக்கு வெண்குடையே வேண்டாம் வெண்குடையே வேண்டாம்னு அப்பா கொடுத்துருக்காங்க, அப்பா கொடுத்தா கூட வேண்டாம்னார். ஏன்னா நான் ராஜாவாக மாட்டேன். அம்மா கொடுத்துருக்காங்கன்னா அம்மா கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னார். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா பாதுகா கொடுத்துருக்காரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சு நான் வெண்கொடை கீழே இருக்கேன், வெண்கொற்ற கொடை கீழே இருக்கேன். அதனால இன்னொருத்தர் கொடுத்தா அவா கொடுத்தாலாம் வேண்டாம், பெருமாளுடைய பிரசாதமா கிடைச்சா வேணும்னு அதை நம்ம ஏத்துக்கணும். எந்த போகமுமே பகவத் பிரசாதமா இருந்தானா ஆச்சரியமா ஏத்துக்கணும். அதனால அனிச்சத பாண்டர மாத பத்திரம் பித்ராவி தீர்ணம் மணி பாதரட்சே ஆசி ததர்த்தம் விதிர்த்தேன தேன சாயா சமக்ரா பரதசிய மௌளவு. பரதனுடைய சிரஸ்கே அந்த கொடையுடைய வெண்கட்ட கொடையினுடைய நிழல் வந்தது, அவனே ராஜான்னு சொல்லும்படி ஆச்சு. அது சுவாஸ்தவம் தான், ஏன்னா அப்பிரார்த்திதம் ததிக ராஜ்யம் அவர்ஜனீயம், வேண்டாம் வேண்டாம் சொன்னவருக்கு கடைசியில அவரே 14 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படிதான் இருந்தது. பாதுகையனுடைய பெயர்ல அவர் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. அவர் என்னென்ன பண்ணார் பரதாழ்வான் அதெல்லாம் வரப்போறது பின்னாடியாக. அடுத்ததுலயே நாம பார்க்க போறோம் பாதுகா சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்துல நாம பார்க்க போறோம். அப்படி பகவானானவர் தனக்கு சமமாக பக்தனை வைப்பவர், பக்தர்கள் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் அவளுக்கு அனுஷங்க சித்தமாக பகவான் தன்னுடைய அனுகிரகத்தினாலே பலனை கொடுப்பார், நிறைய நிறைய கொடுப்பார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பெருமாள் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்துல தெரிகிறது. அப்ரார்த்திதவான் பரதஸ்ய சாதோகோ அப்ரார்த்திதம் ததிகராஜ்யம் அவர்ஜனீயம் அப்படின்னு சொல்லிட்டு போகான் அனன்ய மனசாம் மணி பாதுகேத்வம் புஷ்ணாசி ஹந்த பஜதாம் அனுஷங்க சித்தான். பஜதாம்னு ஒண்ணு சொல்ற, பக்தி யோகம் பண்றவாளுக்கு இந்த மாதிரி நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்றது. பகவானை குறிச்சு யார் பக்தி யோகம் பண்றாளோ அவளுக்கு பெருமாள் நல்ல ஆயுஷ் நல்ல ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறாள். தீர்க்க ஆயுஷ் தீர்க்க ஆரோக்கியம், நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகள்லாம் நல்ல பக்தர்களா இருப்பார்கள். இப்படி நிறைய பலன் கிடைக்கும்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக இங்க பரதாழ்வானும் பஜனம் தானே பண்றார், பாதுகா தேவியுடைய சேவனம் தானே பண்ணிட்டு இருக்க. அதனால அவருக்கும் அதே மாதிரி நல்ல ராஜ்யம் கொடுத்துட்டார், நல்ல வெண்கொற்ற கொடைகளே இருந்துட்டு நல்ல ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கணும்னு அதெல்லாம் கொடுத்துட்டார். அப்புறம் நல்ல ஆனந்தம் அப்படிங்கிறது கொடுக்கலையே, அவர் தரையில தானே படுத்துட்டு இருக்கார், ஜடாமுடி தானே தரிசிட்டு இருக்காருன்னா அவருக்கு அதுதான் ஆனந்தம். எப்பவுமே ஆனந்தங்கிறது நாம எதை ஆனந்தம் நினைக்கிறோமோ அதான் ஆனந்தம், அவ்வளவுதானே. பரதாழ்வானை பொறுத்த வரைக்கும் இப்படி தரையில படுத்துன்னு ஜடாமுடி தரிச்சுன்னு கஞ்சி சாப்பிட்டு அதான், ஏன்னா பகவத் பிரசாதம், பகவத் பிரசாதமாக கஞ்சி சாப்பிட்டு அது ஆனந்தம் அவருக்கு. பகவத் பிரசாதம் இல்லாமல் விசேஷமா ஏதாவது கத்தியாராத சாப்பிட்டா கூட ஆனந்தம் கிடையாது. அதனாலே அவருடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரியாக அந்த ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கு. எப்பவுமே இந்த சேஷத்துவத்தோடு கூட வரக்கூடிய போகம் அப்படின்னு பகவானுக்கு சேஷன், அதே சமயத்துல போகம் இருந்தா அது ஆனந்தமா இருக்கும். சேஷத்துவம் விட்டுட்டு வரக்கூடிய போகம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனையாகும். அதை பாகவதர்கள் விரும்ப மாட்டார்கள். இல்ல போகத்தை விட்டுட்டு சேஷத்துவம் மாத்திரம் இருந்தான்னா அது பாகவதர்கள் விரும்புவார்கள், ஆனா பகவான் விடமாட்டார். அவளுக்கு அந்த தேவையான போகத்தை மனசுல சந்தோஷத்தை பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறதுதான் விஷயம். அதைத்தான் இங்கே சுவாமி தேசியன் அழகாக காமிக்கிறார். பாதுகா தேவியானவர் இப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு, இப்படியான பாதுகா தேவியானவர் அந்த ரகுகுலத்துல அரச மத்தியில அவர் இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரோ அதே மாதிரி அதே பாதுகா தேவியை நம்மாழ்வாராக நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரிய குலத்துல நடுவுல இருந்து நம்மாழ்வார் அவர் பரிபாலனம் பண்ணியிருக்கார் நம்ம அப்படிங்கிற விஷயத்தையும் நடுவுல நடுவில் நம்ம பார்த்தோம். இதற்கப்புறம் அடுத்த விஷயம் பாதுகா சாம்ராஜ்யங்கிறது எப்படி நடந்தது, அதுக்கு என்ன பெருமை, ராமராஜ்யம்னு சொல்றாள் அந்த மாதிரி இதுக்கு என்ன பெருமை அப்படிங்கிறதையும்
தொடர்ந்து பாதுகா தேவனுடைய மேற சில வைபவங்களையும் நாம் பார்க்கலாம் ஜெயதி யதிராஜ சூக்திர் ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஹ திரிவேதீம் அவந்தயந்தோ ஜெயந்தி புவிசந்தஹ சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராஹ ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜரேணவஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.